வணக்கம் மக்களே, டீ கப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கு. இன்னைக்கு நான் எங்கள் வீட்டு கரண்ட் பில் கட்டலாம் சொல்கிறதுக்காக பெசன் நகரில் இருக்க இபி ஆஃபீஸ்க்கு போயிருந்தேன். நான் இதான் முதல் டைம் நான் அங்கே போகிறது. இதுவரையில் நான் இபி வந்து நாங்கள் கட்டுறதில்லை, நேரடியாக போய் கட்டுறதில்லை, ஆன்லைன் தான் கட்டிகிட்டு இருந்தோம். சரி, ஒரு என்னமோ ப்ராப்ளத்துக்காக நாங்கள் அங்கே போயிருந்தோம். போயிருக்கும் போது தான் தெரிஞ்சுது, ரொம்ப ரொம்ப சின்சியராக ஒர்க் பண்ணுற ஒரே ஆஃபீஸ் எது பார்த்தீங்கன்னா இந்த பெசன் நகர் கரண்ட் ஆஃபீஸாக நினைக்கிறேன். ஏன்னா அவங்க வந்து என்னென்னா அந்த 11:30, 12:30 அந்த டைம் முடிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் எத்தனை பேர் இருந்தாலும் அவ்வளோதான் வீட்டுக்கு அனுப்பிச்சிருவாங்களாம். அதே மாதிரி ஈவினிங் 2:30 அந்த மாதிரி ஆகிடுச்சினாலும் அவ்வளோதான் கிளம்புங்க அப்படின்ட்டுவாங்களாம். அந்தளவுக்கு ரொம்ப சின்சியர் ஒர்க் பண்ணுறாங்க போல இருக்குது. இதில் என்ன பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கவுண்டர் மட்டும்தான் இருக்குது. இதில் இவ்வளோ கூட்டம் இருக்குது, ஏன் ரெண்டாவது கவுண்டர் ஓப்பன் பண்ணிங்கன்னு பண்ணலன்னு கேட்டால் கூட அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேன்றாங்க. நிறைய பேர் என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் குமுறிட்டுருக்காங்க. ஏன்னா நானே போய் 1 hour கிட்ட வெயிட் பண்ணிட்டு தான் நான் இபி கட்டிட்டு வந்தேன். இது ரொம்ப 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 கஷ்டத்துக்குரிய விஷயமா இருக்குது. இது தயவு செஞ்சு இந்த வீடியோ பார்க்குறோம், கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து இந்த இதை இது வந்து பெரிய பிரச்சனையை ஆக்கணும்னு நான் சொல்லலை. மக்கள் ரொம்ப வேதனைப்படுறாங்க. இந்த ஆஃபீஸில் மட்டும்தான் இப்படி நடக்குதான்றது எனக்கு தெரியல. மற்ற இபி ஆஃபீஸில் இப்படி தான் நடக்குதான்றது எனக்கு தெரியல. ஏன்னா நம்ம எதுவுமே எந்த விஷயமும் நம்ம தெரியாமல் நம்ம சொல்லக்கூடாது இல்லையா. ஆனால் இந்த பெசநகர் இபி ஆஃபீஸில் இந்த மாதிரி தான் நடக்குது. நிறைய பேர் ரொம்ப குமுறுறாங்க, இங்கே வந்தாலே நாங்கள் லேட் ஆகுது, நாங்கள் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு தான் பண்ணுறோம் அப்படின்ட்டு. ஸோ அதனால் இது உங்கள் பார்வைக்கு நான் கொண்டு வந்திருக்கேன். கண்டிப்பாக உங்களால் முடிஞ்ச உதவியை செய்யுங்க, ஏதாவது ஒரு மாற்றம் ஏற்படட்டும். கண்டிப்பாக இந்த மின்சாரத்துறை அந்த அதிகாரி அமைச்சருக்கு தெரிகிற அளவுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பை.